கவிக்கார் எஜுகேஷன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டியில் எக்ஸசைஸ் 7.3 செகண்ட் சம் பார்க்க போகிறோம். ரைட் த ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் பேர் அப் த ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் ஃப்ரம் ஈச் ரோ. என்ன சொல்லியிருக்காங்க, இதெல்லாமே நம்ம ஃப்ராக்ஷனில் எழுதணும், இதில் எது இதெல்லாம் நமக்கு ரெண்டும் ஈக்குவலாக வருதா அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ணணும், எழுதணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏ சம் பார்க்குறோம். இதில் வந்து டோட்டலாக எத்தனை போர்ஷன்ஸ் இருக்குது, டூ பார்ட் இருக்குது, அதில் ஒன் ஷேடட் பாயிண்ட்டாக இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பி, 1, 2, 3, 4, 5, 6 டினாமினேட்டரில் போட்டு எது ஷேடட் பார்ட்டை நம்ம என்ன பண்ணணும், 4 மேலே போட்டணும் இல்லையா. அதே மாதிரி தான் 1, 2, 3, 9 இருக்குது டோட்டலாக, அதில் 3 ஷேடட் பாயிண்ட் இருக்குது. அதே மாதிரி 1, 2, 3, 4, 8 இருக்குது, 8 டூ பார்ட்டு தான் என்னது ஷேடட் பார்ட், இதில் 4 இருக்குது, இதில் 3 ஷேடட் பார்ட், சரிங்களா. அதே மாதிரி தான் இதுவும், இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 9 போர்ஷன்ஸ் இருக்குது, அதில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதில் ஆஃப் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க, இதில் ஆஃப் ஷேர் பண்ணியிருக்காங்க, இதில் ஆஃப், இதில் ஆஃப் இருக்குது, இதில் ஆஃப், இதில் ஆஃப். இந்த ஆஃபும் இந்த ஆஃபும் சேர்ந்தால் என்ன ஆகிடும், 1 ஆகிடும் இல்லையா. 1 இது இது சேர்ந்தால் 1, இது இது சேர்ந்தால் 1, மொத்தமாக எவ்வளோ இருக்குது, 3 பார்ட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், 4 பார்ட்டாக தான் ஷேர் பிரிச்சுருக்காங்க. அப்போ 4 எழுதிக்கணும், 4 இங்கே இங்கே பாதி தான் ஷேர் பண்ணியிருக்காங்க, இங்கே பாதி, இது ரெண்டும் சேர்ந்தால் தான் ஒரு போர்ஷன் ஆகும் இல்லையா, இது ரெண்டும் சேர்ந்தால் ஒரு போர்ஷன். அப்போ டோட்டலாக 2 போர்ஷன்ஸ் தான் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போ பாருங்கள், 1, 2, 3, 4 அப்போ மொத்தமாக 16 இருக்குது, அதில் எத்தனை பார்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க, 16 4 பார்ட் வந்து ஷேர் பண்ணலை, அப்போ 12 தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 நீங்கள் பொறுமையாக கவுண்ட் பண்ணிக்கணும், டோட்டலாக எத்தனை இருக்குது, 12 இருக்குது, 12 ஓகே. இப்போ இதில் வந்து 1, 2, 3, 4 ஷேர்டடு இல்லை, அப்போ மீதி இருக்கிறது எல்லாமே ஷேர்ட் பண்ணியிருக்காங்க, அப்போது 8. இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4 மொத்தமாக இங்கே 8 இருக்குது, அதை டினாமினேட்டில் போட்டுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அதே மாதிரி தான், இப்போ இதில் பாதி தான் ஷேர்ட் பண்ணியிருக்காங்க, இதில் பாதி ஷேர்ட் பண்ணியிருக்காங்க, இது இதையும் சேர்த்தா 1 ஆயிரும், இது இதுவும் சேர்த்தா 1, அப்போ மொத்தமாக 2 ஓகே. இப்போ நம்ம இதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இப்போ 1/2 நம்ம இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது இல்லையா, அப்போ 1/2 அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ இது மேலேயும் கீழே என்ன பண்ணணும், ரெண்டும் சேம் டேபிளில் வருதான்னு பார்க்கணும். அப்போ 2 டேபிளில் வரும் இல்லையா, 2 2 4 2 டேபிள் தான் சொல்லணும், 2 3 6 இப்போது 2 2 கேன்சல் பண்ணிவிட்டு 2/3 அப்படின்னு எழுதிடணும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 1 3 3 வரும் இல்லையா, இப்போது 3 3 9 சேம் டேபிள் தான், சேம் டேபிள் இருக்கும்போது அந்த டேபிள்ஸ் நம்ம என்ன டேபிள் சொல்கிறோமோ அதை ரெண்டையும் என்ன பண்ணிடணும், கேன்சல் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத எழுதிடணும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 டேபிளில் போட்டுக்கலாம், 1 2 2 4 2 8 அப்போ 2 ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடணும், கேன்சல் பண்ணிவிட்டு 1/4 எழுதிடுறோம். இங்கே பாருங்கள், 3/4 இருக்குது, 3 வந்து 3 வர டேபிளில் 4 வராது, 4 வர டேபிளில் 3 வராது, அப்போ என்ன பண்ணிடணும், 3/4 அப்படியே வச்சுக்கணும். அடுத்தது 1 பார்த்தீங்கன்னா இது 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 என்ன பண்ணணும், நான் எப்பயும் சொன்ன மாதிரி இந்த 3 டேபிள் சொல்லி பார்க்கணும், 3 3 9 வந்துடுச்சு, 3 கேன்சல் பண்ணிடுறோம், 1/3. அடுத்தது பாருங்கள், இதில் 2 டேபிள் சொல்கிறோம், 1 2 2 2 2 4 இப்போ 2 கேன்சல் பண்ணிடுறோம், மீதி இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிடுறோம். இங்கே பாருங்கள், இங்கே வந்து 2 டேபிளில் வரும், 6 2 12 வருமா, இங்கே 8 2 16 அப்போ 2 2 கேன்சல் பண்ணிடும், மீதி என்ன இருக்கும், 6/8 இருக்கும். இதையும் என்ன பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணலாம் இல்லையா. அப்போது இதை வந்து இதையும் 2 டேபிளால் பண்ணுறோம், 3 2 6 4 2 8 இப்போ 2 2 கேன்சல் பண்ணிடும், மீதி என்ன இருக்குது, 3/4 டேபிள்ஸ் தெரிஞ்சால் தான் போடலாம். இங்கே வந்து 2 டேபிளால் பண்ணலாம், இங்கேயும் 2 டேபிளால் பண்ணலாம், அப்போ 4 2 8 6 2 12 2 2 கேன்சல் பண்ணிடுறோம், மீதி 4/6 இருக்குது. இதையும் என்ன பண்ணுறோம், 2 2 4 3 2 6 இப்போ கேன்சல் பண்ணிடுறோம், மீதி 2/3 இருக்குது. இந்த 2 2 3 சேம் டேபிளில் நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது இல்லையா, அப்போ அப்படியே வச்சுக்கிட்டோம். இங்கே பாருங்கள், 1 2 2
ஏன் அடுத்தது ஃபோர் டூ சாரி எயிட் டூ டூ கேன்சல் பண்ணிடுறோம். ரிமைண்டர் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்க போகிறோம், கம்பேர் பண்ண போகிறோம். இங்கே இங்கே வந்து ஏல வந்து ஒன் பை டூ இருக்கு இல்லையா, ஒன் டிவைடட் பை டூன்னு இருக்கா. இங்கே எங்கே இருக்குது ஒன் பை டூ, இங்கே இருக்கு இல்லையா. அப்போ ஏவும் செகண்ட் சம்மோன்னா அது ஈக்குவல். அப்போது ஏவும் செகண்டும் ஈக்குவல் சரிங்களா. அடுத்தது அடுத்தது இது நம்ம இப்போ முடிச்சிட்டோம். அடுத்தது எது எது ஈக்குவலாக இருக்குது, ஒன் பை த்ரீ இருக்கா பாருங்கள், சியில் ஒன் பை த்ரீ இருக்கா, ஒனில் ஒன் பை த்ரீ இருக்கா. அப்போது சியும் ஒன் பை த்ரீ ஒன்றும் ஈக்குவல் ஒன் பை த்ரீ. அடுத்தது டூ பை த்ரீ இருக்கா, இங்கே ஃபோர்த்து ஒன்று டூ பை த்ரீ நமக்கு கிடச்சிருக்கா. அப்போது பியும் பி சம்மும் ஃபோர்த்து சம்மும் ஈக்குவல். ஓகே இதை டிக் பண்ணிக்கலாம், அப்போ தான் நமக்கு வந்து என்ன கன்ஃபியூஷன் ஆகாது. அடுத்தது பாருங்கள் டி இருக்குது, டியில் ஒன் பை ஃபோர் இருக்குது, இங்கே ஃபிஃப்த்து ஒன்றில் ஒன் பை ஃபோர் இருக்குது. அப்போது டி கமா டியும் எத்தனாவது ஃபிஃப்த்தும் ஈக்குவல். ஓகே அடுத்தது ஈயில் இருக்கான்னு பாருங்கள், ஈக்கு என்ன இருக்குது, ஈக்கு வந்து த்ரீ பை ஃபோர் இருக்குது, தேர்டு ஒன்று வந்து த்ரீ பை ஃபோர் இருக்குது. அப்போ ஈயும் தேர்டு ஒன்றும் ஈக்குவல் சரிங்களா. புரிஞ்சுதுங்களா, வீட்டில் போட்டு பாருங்கள், ஈஸியாக புரியும். ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.